அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ்க்காக வர்ணியா கௌரி விஸ்வநாதன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஜூலை 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கும் மத்திய பட்ஜெட் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு 2வது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உள்கட்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் இன்று முக்கிய ஆலோசனை நடத்துகின்றனர். அதிமுகவில் வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் சென்னையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. கட்சி தலைமை குறித்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கருத்து தெரிவிப்பது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. வாயு புயல் வலுவடைந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். அரபிக்கடலில் உருவாகியுள்ள வாயு புயல் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களை தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புயல் தாக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்பி வேலுமணி ஆகியோர் தில்லியில் சந்தித்து பேசினர். முன்னதாக மத்திய அமைச்சர்கள் ஆர் கே சிங், கஜேந்திர சிங் ஆகியோரையும் அவர்கள் சந்தித்து மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து பேசிய அமைச்சர்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி, கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக கோரிக்கை வைத்தனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்னிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாயத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தொழில்துறை, விவசாயத்துறை மற்றும் கிராமப்புற வளர்ச்சித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் 2019-20ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் குறித்து நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்துடன் விளையாட வேண்டாம் என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் கடந்த மே 14ஆம் தேதி பாஜக, திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஏற்பட்ட மோதலில் வித்யாசாகர் சிலை உடைந்தது. வித்யாசாகரின் 200வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது சிலையை திறந்து வைத்து பேசிய மம்தா பானர்ஜி மாநிலங்களின் நிலை குறித்து பாஜக முடிவு செய்ய முடியாது என கூறினார். ஒடிசா மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கோரிக்கை விடுத்துள்ளார். தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியின் நவீன் பட்நாயக் நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றதற்கு மோடிக்கு வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார். அருணாச்சல பிரதேசத்தில் காணாமல் போன இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 என்ற விமானம் கடந்த 3ஆம் தேதி போக்குவரத்து பயன்பாட்டிற்காக 5 பயணிகள் உட்பட 13 வீரர்களுடன் சென்றபோது காணாமல் போனது. விமானத்தை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் ஷாங்காங் மாவட்டம் கட்டி என்ற இடத்தில் சிதைந்த நிலையில் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட பத்திரிகையாளரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர் பிரசாந்த் கனோச்சியா என்பவர் முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு எதிராக அவதூறு கருத்துக்களை டுவிட்டரில் பதிவிட்டார். சட்டப்படி அவர் மீதான வழக்கு நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என தெரிவித்துள்ள நீதிபதிகள் ஆனால் உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பத்திரிகையாளரை கைது செய்ய உத்தரவிட்ட முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் செயல் தவறானது என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தார். தன்னை விமர்சித்ததற்காக முதல்வர் யோகி ஆதித்யநாத் பத்திரிகையாளரை கைது செய்வது சரியல்ல என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள சிறுபான்மையின பெண்கள் கல்வி மற்றும் சமூக தளத்தில் வளர்ச்சி பெற உதவித்தொகை வழங்கப்படும் என மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். சிறுபான்மையின பெண்கள் 5 கோடி பேருக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அவர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அதிகாரம் பெறும் நோக்கில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் கூறினார். இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தனை விமர்சித்து விளம்பரம் வெளியிட்டுள்ள பாகிஸ்தான் செய்தி நிறுவனத்திற்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இதனை முன்னிட்டு அபிநந்தனை விமர்சித்து பாகிஸ்தானை சேர்ந்த ஜாஸ் டிவி சர்ச்சைக்குரிய வகையில் விளம்பரம் வெளியிட்டுள்ளது.
குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தை பருவம் மனித வாழ்வின் பொற்காலம் என்று குறிப்பிட்டுள்ளார். பள்ளி சென்று படிக்கவும் ஆடல் பாடல் விளையாட்டு என்று மகிழ்ச்சியாக செல்ல வேண்டிய குழந்தை பருவத்தில் வேலைக்கு செல்வதென்பது குழந்தைகளின் மன வளர்ச்சிக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது எனவும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ரயிலில் பயணித்த தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் கடும் வெப்பத்தால் மரணம் அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வாரணாசி மற்றும் ஆக்ராவிற்கு சுற்றுலா சென்றிருந்த கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியைச் சேர்ந்த பச்சையா, பாலகிருஷ்ணா, தனலட்சுமி, தெய்வானை, சுப்பரையா ஆகியோர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பின்னரே உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவரும் என ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரும் வழக்கை நீதிபதிகள் சிவஞானம், பவானி, சுப்பராயன் அமர்வு விசாரிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற கிளையில் ஏற்கனவே விசாரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளதால் இந்த அமர்வில் இருந்து விலகுவதாக நீதிபதி சசிதரன் தெரிவித்தார். இதனையடுத்து ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி தஹில் ரமானி உத்தரவிட்டுள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் டெல்டா மாவட்டங்களில் உள்ள 25 லட்சம் ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு சென்றவர் உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணமான வேதாந்தா நிறுவனத்திற்கு 272 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்ட மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது கொடூரமான செயல் என தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறியது பற்றிய விவரங்களை தர தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. பிரதமர் மோடி, அமித்ஷா மீதான புகார்கள் மற்றும் எடுத்த நடவடிக்கை குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தில்லி பத்திரிகையாளர் ஒருவர் தேர்தல் ஆணையத்தில் விளக்கம் கேட்டிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையம் அது பற்றிய தகவல் தொகுப்பு எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தலைமையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் வாக்குச்சாவடிகளை முறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வாக்காளர்களுக்கு உள்ள இரட்டை வாக்கு முறையை சரி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆந்திராவில் செப்டம்பர் 1 முதல் ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் வீடுகளுக்கே சென்று விநியோகிக்க அம்மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமைச்சர்கள் ஏதேனும் தவறு முறைகேடுகளில் ஈடுபட்டால் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவுனீரா பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் மீது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர். இரு தரப்பிற்கும் இடையே நீண்ட நேரம் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனால் எல்லைப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இலவச பேருந்து பயண அட்டை வரும் செப்டம்பர் மாதம் வரை செல்லும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்ற யுனெஸ்கோ புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாணவர்களுக்கு கல்விக்கென தனி தொலைக்காட்சியை முதலமைச்சர் பழனிசாமி விரைவில் தொடங்கி வைப்பார் என கூறினார். ஒற்றை தலைமை வேண்டும் என ராஜன் செல்லப்பா கூறிய கருத்தை தில்லி தலைமை, சென்னை தலைமை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை ஆபத்தானது என குறிப்பிட்ட அவர் அந்த கல்விக் கொள்கையை காவிக் கொள்கையாக தான் பார்க்க முடிகிறது என்று குறிப்பிட்டார். உள்ளாட்சித் தேர்தலை வெற்றி கூட்டணியுடன் சந்திப்போம் எனவும் திருமாவளவன் கூறினார். எந்த கட்சியாக இருந்தாலும் அதற்கு ஒற்றை தலைமை இருப்பதுதான் சிறந்தது என திருச்சி MP திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். அதிமுகவில் நிலவும் பிரச்சனையால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அதிமுக ஆட்சியை கவிழ்க்கும் எண்ணம் இல்லை என தெரிவித்தார். ராசிபுரம் குழந்தைகள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்ட அருள்சாமி, ரேகா, நந்தகுமார் ஆகிய 3 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டுகள் என்பதாலும் வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதாலும் ஜாமீன் வழங்க நீதிபதி மறுத்துவிட்டார். குழந்தைகள் விற்பனை வழக்கில் ஓய்வு பெற்ற செவிலியர் அமுதவள்ளி, அவரது கணவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் செந்தில் பாலாஜி ஏன் வழக்கை சந்திக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவரது நண்பர் வேலை வாங்கி தருவதாக கூறி 95 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. மோசடி நடந்ததாக கூறப்படுவதில் முகாந்திரம் இல்லை என்றால் செந்தில் பாலாஜி ஆஜராகி ஏன் வழக்கை எதிர்கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த நடிகர்கள் விமல், ரமேஷ் கண்ணா உள்ளிட்ட 5 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது. அதில் விமல், ரமேஷ் கண்ணா, பாஸ்கரன், டி ஆர் கிருஷ்ணன், ரஹீம் உள்ளிட்ட 5 பேரின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் இயக்குநர் பாக்யராஜ் மீது நடிகர் கருணாஸ் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், ஏழ்மையில் இருக்கும் நாடக நடிகர்கள் பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிப்பார்கள் என்ற துணியில் சங்கரதாஸ் சுவாமி அணியினர் பேசியதாக கூறினார். பணத்தின் மூலம் சங்கரதாஸ் சுவாமி அணியினர் வெற்றி பெறலாம் என நினைப்பதாகவும் கருணாஸ் குற்றம் சாட்டினார். நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் இயக்குநர் பாக்யராஜ் மீது நடிகர் கருணாஸ் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர், ஏழ்மையில் இருக்கும் நாடக நடிகர்கள் பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிப்பார்கள் என்ற துணியில் சங்கரதாஸ் சுவாமி அணியினர் பேசியதாக கூறினார். பணத்தின் மூலம் சங்கரதாஸ் சுவாமி அணியினர் வெற்றி பெறலாம் என நினைப்பதாகவும் கருணாஸ் குற்றம் சாட்டினார். நடிகர் சங்க நில விற்பனை தொடர்பான வழக்கில் காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் முன்பு ஆஜராகி நடிகர் விஷால் ஆவணங்களை வழங்கினார். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நிலம் வாங்கியதில் முறைகேடு ஏற்பட்டதாக நடிகர் சரத்குமார், ராதாரவி ஆகியோர் மீது தொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க சம்மன் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து விஷால் ஆவணங்களை சமர்ப்பித்தார். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மனநோய்க்கும் சிகிச்சை அளிக்க கோரிய வழக்கில் சுகாதாரத்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தில் மனநோய்க்கு சிகிச்சை தரப்படுகிறது எனவும், ஆனால் தமிழக மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அவ்வாறு இல்லை என்றும் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் அரசு திட்டத்தில் மனநோய்க்கு சிகிச்சை வழங்குவது குறித்து சுகாதாரத்துறை செயலர் பதிலளிக்க ஆணையிட்டது. மின்வாரிய உதவி பொறியாளர் பணி தேர்வு பட்டியலில் உள்ள வெளிமாநிலத்தவர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. உதவி பொறியாளர் பணிக்கு இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என தொடரப்பட்ட வழக்கை நீதிமன்றம் விசாரித்தது. இதில் உதவி பொறியாளர் பணியிடம் குறித்து மின்வாரியம் வெளியிட்ட தேர்வு பட்டியலை ரத்து செய்ய கோருவது தொடர்பாக தமிழக தலைமை பொறியாளர் 2 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளனர். பாரம்பரிய நெல் உற்பத்தி தொடர்பான தகவல்களை 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்ததற்கு முதலமைச்சர் பழனிசாமிக்கு நெல் ஜெயராமன் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சரை நெல் ஜெயராமன் குடும்பத்தினர் சந்தித்து பேசினர். தாவரவியல் பாடப்புத்தகத்தில் நெல் ஜெயராமன் பற்றிய தகவல்கள் இடம்பெற செய்ததற்காக முதலமைச்சருக்கும் அமைச்சர் காமராஜுக்கும் நன்றி தெரிவிப்பதாக அவர்கள் கூறினர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் உடல் 21 குண்டுகள் முடங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த அவரது உடல் புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் புதுச்சேரி அரசு சார்பில் அவரது உடலுக்கு தேசிய கொடி பொருத்தப்பட்டு காவல்துறை அணிவகுப்புடன் அவரது சொந்த ஊரான விழுப்புரம் மாவட்டம் ஆலத்தூரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராஜராஜ சோழன் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் மீது திருப்பனந்தாள் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொதுமக்கள் மத்தியில் ராஜராஜ சோழன் பற்றி அவதூறாக பேசியதாக இந்து மக்கள் கட்சி அளித்த புகாரின் பேரில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி திருப்பனந்தாள் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் ராஜராஜ சோழன் பற்றி இயக்குநர் ரஞ்சித் பேசிய நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் ஓடும் காரிலிருந்து மனைவியை தள்ளிக் கொள்ள முயன்ற கணவனின் வெறிச்செயல் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. துடியலூர் அருகே உள்ள குருடம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அருண்ரோடு என்பவரும் அவரது மனைவியும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துள்ளனர். விவாகரத்திற்காக நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ள நிலையில் ஓடும் காரிலிருந்து அவரது குடும்பத்தினர் மனைவியை தள்ளிக் கொள்ள முயன்றுள்ளனர். இக்காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பவானிசாகர் அணையில் காவிரி நதிநீர் ஒழுங்காற்று துணைக்குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நீர் கணக்கிடும் பகுதி, அணையின் மதகு பகுதி மற்றும் கீழ்பமானி வாய்க்கால் பகுதி உள்ளிட்டவை துணைக்குழுவினர் ஆய்வு செய்தனர். மேலும் காவிரி ஆற்றுப்படுகையில் உள்ள அணைகளின் நீர் விவரம் குறித்தும் ஆய்வு செய்து அதன் அறிக்கையை காவிரி மேலாண்மை வாரியத்திடம் அதிகாரிகள் அளிக்கவுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப்
50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. கன்னியாகுமரியில் கனமழை பெய்து வருவதால் குமரி குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரப்பு அருவியில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் குறைவாக வரும் ஒரு சில பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் காவல்துறை கண்காணிப்புடன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக 5 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி, காஞ்சிபுரம், திருத்தணி, திருவள்ளூர் மற்றும் சென்னையில் வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 7 இடங்களில் 100 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக திருத்தணியில் 108 டிகிரி வெப்பமும், சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 107 டிகிரி வெப்பமும் பதிவாகியுள்ளது. வேலூர் மற்றும் கடலூரில் 103 டிகிரி வெப்பமும், புதுச்சேரியில் 101 டிகிரியும், பரங்கிப்பேட்டையில் 100 டிகிரி வெப்பமும் பதிவானதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க மோட்டார் சைக்கிள்கள் மீதான 50% வரியை ஏற்க முடியாது என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் ஹார்லி டேவிசன் மோட்டார் சைக்கிள்களுக்கு இந்தியாவில் 100% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இறக்குமதி வரி 50% குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பாகிஸ்தானை தாக்கி பேச வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு சீனா வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்தில் மாலத்தீவுகள் மற்றும் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பாகிஸ்தானின் அத்துமீறல்கள் குறித்து பேசிய நிலையில் சீனா இதனை தெரிவித்துள்ளது. ஷாங்காய் மாநாட்டில் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி ஆகிய இரு முக்கிய அம்சங்கள் குறித்து பேச உள்ளதாகவும், சர்வதேச மற்றும் பிராந்திய அளவிலான பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்போம் எனவும் கூறியுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற டிராகன் படகு போட்டியை பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். ஹாங்காங்கில் உள்ள அபிஸ்டன் கிராமத்தில் நடைபெற்ற இந்த படகு போட்டியை கண்டு ஏராளமான உள்ளூர் மக்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அப்பகுதியில் குவிந்தனர். ஒவ்வொரு படகிலும் 20 அதிகமான வீரர்கள் பங்கேற்ற இந்த படகு போட்டியில் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இசை முழக்கங்களை எழுப்பப்பட்டது பார்வையாளர்களை கவர்ந்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இலங்கை வங்கதேச அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்டது. இங்கிலாந்தின் பிரிஸ்டல் திடலில் நடைபெற்று இருந்த இரு அணிகளுக்கு இடையிலான 16th லீக் ஆட்டத்தில் மழை காரணமாக டாஸ் போடுவது ஒத்திவைக்கப்பட்டு வந்தது. மழை தொடர்ந்து பெய்து வந்ததால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி என வழங்கி ஆட்டம் கைவிடப்பட்டது. நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மழையால் 3rd முறையாக ஆட்டம் கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ஷிகர் தவான் காயம் காரணமாக உலகக்கோப்பை தொடரிலிருந்து விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஷிகர் தவான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் சதம் அடித்து அசத்தினார். அப்போது அவருக்கு விரலில் காயம் ஏற்பட்டது. காயம் குறித்து பரிசோதித்த இந்திய மருத்துவக் குழுவினர் ஓய்வெடுக்க அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து போட்டியிலிருந்து விலகினார். யுவராஜ் சிங் பயன்படுத்திய 12th எண் பொறித்த ஜெர்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் என முன்னாள் கிரிக்கெட் வீரர் கௌதம் காம்பீர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், யுவராஜ் சிங்கை பாராட்டும் வகையில் 12th எண் கொண்ட ஜெர்சியை வேறு யாருக்கும் வழங்காமல் பிசிசிஐ விடை கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சச்சின் ஓய்வு பெற்ற பிறகு அவர் பயன்படுத்திய 10th எண் கொண்ட ஜெர்சியை யாரும் பயன்படுத்தாத வகையில் பிசிசிஐ விடை கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து படங்களில் நடித்து வரும் விஜய் சேதுபதியுடன் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் 4வது முறையாக கதாநாயகியாக நடிக்க உள்ளார். ரம்மி, பண்ணையாரும் பத்மினியும், தர்மதுரை ஆகிய படங்களைத் தொடர்ந்து தற்போது புதிதாக தொடங்கியுள்ள படத்தில் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளனர். கதாநாயகியை மையமாக வைத்து இயக்கப்படும், கணவர் பெயர் ரணசிங்கம் என்று பெயரிடப்பட்டுள்ள இத்திரைப்படத்தில் விஜய் சேதுபதி சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளார். சினிமாவை நம்பி நிறைய தொழிலாளர்கள் உள்ளதால் நடிகர் சங்க தேர்தல் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நடிகர் சங்கத்தில் உள்ள 2 அணியில் 1 அணி கூறிய கருத்துக்கள் நன்றாக உள்ளதாக கூறினார். எனினும் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடும் 2 அணிகளில் எந்த அணிக்கு ஆதரவு என்பதை வெளிப்படையாக கூற முடியாது எனவும் தெரிவித்தார். அஜித் நடிப்பில் வெளிவந்த வீரம் திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் இருந்து பிரபல பாலிவுட் நடிகரான அக்ஷய்குமார் விலகியுள்ளார். நடிகர் அஜித், இயக்குநர் சிவா கூட்டணியில் 2014 வெளிவந்து வெற்றி பெற்ற வீரம் திரைப்படம் ஹிந்தி மொழியில் ரீமேக் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. லோல் என பெயரில் இயக்குநர் பர்கத் சாம்ஜி இயக்கும் இப்படத்தில் அக்ஷய்குமார் நடிப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் கால்ஷீட் பிரச்சனையால் விலகியுள்ளார்.
பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் அளவு 92% வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இறக்குமதி பொருட்கள் மீதான வரியை இந்தியா உயர்த்தியது. இதனையடுத்து மார்ச் மாதத்திலிருந்து பாகிஸ்தானின் இறக்குமதி குறைந்தது. அதேபோல பாகிஸ்தானுக்கு செய்யப்படும் ஏற்றுமதியும் 32% வரை குறைந்துள்ளது. ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு பொருட்கள் டெலிவரி செய்யப்படும் என்பதை அமேசான் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் பகுதியில் நடைபெற்ற கருத்தரங்கில் அமேசான் நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. ஆளில்லா விமானங்கள் மூலம் பொருட்களை விநியோகம் செய்வதற்கான சோதனை முயற்சியில் அமேசான் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. ஜப்பானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிசான் நிறுவனத்தின் இந்திய பிரிவு தலைவராக சினன் ஓஸ்கோக் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாகன விற்பனையில் பிரபலமாக உள்ள நிசான் நிறுவனத்தின் தாமஸ் பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நிசான் மற்றும் டாட்சன் பிராண்டுகளின் வாகன தயாரிப்பு, விற்பனை, சந்தைப்படுத்துதல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகிய அனைத்து செயல்பாடுகளையும் ஓஸ்கோக் கவனிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.